ஹாய், நம்ம இப்போது சைபர் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா இன் 2021 அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, 2021 இந்தியாவினுடைய சைபர் பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இப்போது சர்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு பொறுப்பு வந்து சர்டின் அப்படின்ட்டு. சர்டின்னா என்னென்னா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். சரியா, இது வந்துட்டு கவர்மெண்ட் அமைப்பு தான். இப்போ சிபிஐ என்ஐஏலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ அவங்களோட ரிப்போர்ட் படி இந்தியாவில் ஃபஸ்ட்டு 6 மாதத்தில், இந்த வருஷத்தில் மொதல் 6 மாதத்தில் மட்டும் 600,000 சைபர் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் முக்கியமானது எது அப்படின்னா, ஏர் இண்டியா இருக்குல்ல, இப்போ ஏர் இண்டியாவில் எல்லாமே ஆட்டோமேட்டட் தானே. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு தகவல் போகிறது பொறுத்து, இப்போ நீங்கள் வந்துட்டு லேண்டு பண்ணுங்கள், லேண்டு பண்ணாதீங்க, அதிலருந்து இப்போ லைட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டட் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏர் இண்டியா, அப்போ ஏன் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து கேன்சலேஷன்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த ஏர் இண்டியாவோட நெட்ஒர்க்கை ஹேக் பண்ணியிருக்காங்க. கோவின் ஆப்பு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆரோக்கிய சேது ஆப், அதே மாதிரி கோவின் ஆப்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட முக்கியமான தெர்மல்னு மட்டும் சொல்ல முடியாது, பவர் ஸ்டேஷன்ஸ், ஓகேவா, முக்கியமான பவர் ஸ்டேஷன்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் கூட 2021 நடந்திருக்கு. அதுலேயும் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய பவர் செக்டாரோட கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை ஹேக் பண்ணது சைனா. சைனா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஆக்டர்ஸ் தான் இதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்னு தெரில. ஸோ இதுதான் வந்துட்டு 2021 இந்தியாவோடைய சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ்.